பிரச்சனைனா வர்றதுக்கு உண்டான சங்கங்கள் எந்த அமைப்பும் சரியா இல்லாததுனால மண்பாண்ட தொழிலை மேம்படுத்துவது குறித்து உங்களோட திட்டம் தமிழ்நாட்டில் மாமன்னர் சாலியவானுக்கு சிலை எப்போது அமைக்கப்படும் வாழ சமுதாய மக்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன வாழ சமுதாய மக்களுக்காக 24 மணி நேரமும் உழைத்து வரும் உங்களுக்கு எப்போது திருமணம் வணக்கம். முதல்ல வந்துட்டு குலாலர் டிவி சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே குலாலர் சமுதாயத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். சாலிவான மக்கள் இயக்கம் தொடங்கிய நோக்கம் என்ன? சாலிவான மக்கள் இயக்கம் தொடங்கிய நோக்கம் என்னென்னா, நம்மளுடைய சமுதாயம் வந்து ஏகப்பட்ட சங்கங்களோடு இருக்குது. நம்ம குலாலர் சங்கம் அத்தனை சங்கங்களும் இருக்குது, ஆனால் அவங்கவுங்க சங்கத்தில் செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஆனால் ஒரு பிரச்சனைனா வர்றதுக்கு உண்டான சங்கங்கள் எந்த அமைப்பும் சரியாக இல்லாதனால நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் ஒரு தலைமைங்கிற, ஏன்னா எல்லா சமுதாயத்துலேயும் ஒரு அமைப்பு இருக்குது, தலைமை செயல்படுது. அந்த செயல்பாட்டை வந்து ஒரே தலைமைகளை கொண்டு வரணும்னு சொல்லி திருவிழுப்பூரில் வந்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைச்சி ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம். அனைத்து தலைவர்களும் அழைச்சிருந்தோம். அழைச்சிருந்தோம், அந்த தலைவர்கள் யாருமே வரல. ஆனால் பொதுமக்கள் வந்து ஒரு 5000 பேர் 10000 பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எந்த தலைவருமே வரல, அதில் வந்து நீங்கள் ஒரு அமைப்பு ஆரம்பிங்கன்னு சொன்னோம். ஆரம்பிங்கன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. அப்போ வந்து இந்த சாலிவான மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சோம். இந்த சாலிவான ஆரம்பித்த நோக்கங்கள் என்னென்னா, நம்ம மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் நிற்கணும். அதுக்காக நம்ம காசு படம் கொடுக்க இதெல்லாம் சொல்லலை. ஒரு பிரச்சனைனா நிற்கிறதுக்கு நம்ம சமுதாயம் பின்னாடி நிற்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு பொது பிரச்சனை வருது, இடம் பிரச்சனை வருதுனா அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறதுக்கு உண்டான ஆளு நம்ம சமூகத்துலேருந்து யாரும் போக மாட்டாங்க. அதனால் இந்த அமைப்பு மூலிமா நம்ம போய் நிற்கணும். நம்ம சமுதாய நம்ம மக்களுக்கு ஒரு ஐயாயிரத்தை உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு இந்த அமைப்பு நம்ம சமுதாயம் அமைப்பு வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம மக்களுக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தணும், ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும், நம்ம சமுதாயத்தை வெளியில் கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எப்போ சமுதாய பணி செய்யணும்னு ஆர்வம் வந்துச்சு? 2006 நான் வந்து நெல்லை மாவட்ட மண்பாடு தொழிலாளர் சங்கமாக ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ ஏன் ஆரம்பிச்சோம்னா, எங்கள் கிராமங்களில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தலைவர் போய் நம்ம சமுதாய தலைவர் போய் அணுகணும், இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து இல்லை, நம்ம சமுதாயம் பிரச்சனைக்கு போகக்கூடிய சமுதாயம், நம்ம அமைதியாக சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிரச்சனைக்கு போவாங்க, வந்த பிரச்சனைக்கு என்னென்னு தீர்வு காணணும் தான், பிரச்சனைக்கு போவாங்க சொல்ல தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லும்போது சரியான பொண்ணு அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் தரல. அப்போ தான் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அப்போ தான் வந்து நாங்கள் கிடைச்சது மக்கள் அங்கே பக்கத்தில் கிராமங்கள் ஒரு 6 கிராமங்களை ஒருங்கிணைச்சி நெல்லை மாவட்டம் மண்பாடு தொழிலாளர் சங்கமாக வந்து 2006 ஆரம்பித்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணோம். அதில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனைலாம் இந்த நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்தை ஒரு பிரச்சனைகள் நம்ம நிற்கிற சங்கமாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை 2006 இது வரைக்கும் இந்த வேலை பார்த்து இந்த 2018 சாலிவான மாநாடு நடத்திருக்கோம். திருவள்ளூர் நடத்தி இந்த விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் பிரச்சனை நம்ம நிற்கணும்னு சொல்லி இந்த சங்கத்தை அந்த உள்ள இந்த நோக்கத்தோடு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சமுதாய நோக்கத்தோடு செஞ்சுட்டு இருக்கோம். சாலிவான மக்கள் இயக்கம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் குலாலர் சமுதாய மக்களுக்கு என்ன வகையான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு? சாலிவான மக்களுக்கு ஏதாவது எல்லா மாவட்டங்களும் ஒவ்வொரு பிரச்சனைனா கூப்பிடுதாங்க, நாங்கள் போய் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இந்த தேனியில் ஒரு பிரச்சனைக்கு, தேனியில் செங்கச்சூளை பிரச்சனைக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் போய் பேசி முடித்தோம். அப்புறம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிரச்சனைக்கு போய் பாட்டு பேசி முதலமைச்சராக போய் பார்த்து பேசி அந்த விநாயகர் சிலை 3 அடி 3 அடி சிலை கல்மணி சிலை கூட விற்கக்கூடாதுன்ற போலீஸில் காவல்துறையெல்லாம் வந்து ரோட்டில் போகிற சிலைகளை விற்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இப்போ நாங்கள் போய் பேசி அதை சரி பண்ணி விட்டோம். சென்னையில் தலைமைச் செயலத்தில் போய் பார்த்து பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்டோம். இந்த மாதிரி சமுதாய பணிகளை வந்து எங்கே யார் கூப்பிட்டாலும், எந்த பிரச்சனையை கொடுத்தாலும், எந்த மண் பிரச்சனை அந்த மாதிரி எதற்கு கூப்பிட்டாலும் சரி, சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி அதுக்கு உண்டான தீர்வு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழு எல்லா ஊர்லேயும் இருக்கும். இங்கேருந்து எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு வந்திருக்கோம். அனைவரும் வந்து அனைத்து மாவட்டங்களும் போயிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் மண்பாண்ட தொழிலை மேம்படுத்துவது குறித்து உங்களோட திட்டம் என்ன? இப்போ மண்பாண்டம் தான் இப்போ வந்து நம்ம மண்பாண்டம் மேம்படுத்தும் திட்டங்கள்லாம் நம்ம மண் பிரச்சனை தீர்த்தா மட்டும்தான் மண்பாண்டம் மேம்படுத்தக்கூடிய முயற்சியை எடுக்க முடியும்.
மண்ணு பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கோரியை போட்டு மண் கோரியை போட்டு மண் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு மண் அதனால வந்து மண்பானையை விட்டு செங்கு தொழிலுக்கு போனாங்க. இப்போ செங்கு தொழிலும் அது மண் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. மண்பானையை நவீனப்படுத்துறோம்னா நம்ம மண் இருக்க பிரச்சனையா நம்ம தீர்க்கணும். அதுக்குண்டான முயற்சி அதை எல்லா மக்களும் ஒருங்கிணைச்சு வந்தால் அதுக்குண்டான முயற்சி நாங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் மாநாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து அரசாங்கம் மத்திய அரசு வந்து ஏற்பட்ட திட்டங்களை அறிவிச்சுக்கு நவீன முறையில் மண்பானை செய்யறதுக்கு அதுக்குண்டான லோனு எல்லாமே மானியத்தோடு அறிவிச்சிருக்கு. அதெல்லாம் செய்யணும்னா மக்கள் வந்து ஒன்று வரணும். இந்த மண் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்தை போராடணும்னா மக்கள் ஒருங்கிணைச்சு வந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். மக்கள் ஒருவர் வரணும்னு சொல்லி நான் பேட்டி மூலம் கேட்டுக்கிறேன். மண்பாண்ட தொழில் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க மட்டும்தான் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புதிய இளவட்டங்களும் யாரும் தொழிலை செய்யறதில்லை. இதை எப்படி நம்ம இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் நம்ம தொழிலை சேர்க்க முடியும்? அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் மண் பிரச்சனை. மண் பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்தாலயம் வந்து இந்த வருங்காலங்களில் வந்து மண்பானைக்கு தான் நம்மளுடைய காலங்கள் மாறி மனிதருடைய இதெல்லாம் மண்பானைக்கு மாறிட்டு இருக்காங்க. மண்பானைன்னு இந்த வந்து ஒரு முக்கிய அம்சத்தில் வந்து போய்க்கு முன்னாடி வந்து மண்பானையை வந்து ஒதுக்குனாங்களோ எப்படி இப்போ வந்து முன்னாடி மண்பானை தான் சமைக்க சாப்பிடணும் சொல்லிட்டு எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே வந்து மண்பானையில் சமைக்கணும் சாப்பிட்டு தான் சாப்பிட்டா தான் நோய் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற நலத்திட்டங்களை வந்து பயிற்சி கூட ஒரு ஒரு மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்குன்னா ஒரு மகளிர் குழு சேர்ந்து ஒரு 25 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு குழு சேர்ந்து மகளிரோ ஜென்ஸோ ஒரு குழு சேர்ந்து ஒரு சங்கம் வச்சு ஒரு 300 பேர் ஒரு குழு சேர்ந்தாச்சுன்னா அரசாங்கமே இடம் கொடுக்கு. இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கு. பயிற்சி கொடுக்கறதுக்கு அது அரசாங்கம் மத்திய அரசு ஏற்பாடு பண்ணுது. அதுக்கு வந்து அரசாங்கம் சம்பளம் கொடுக்கு. அந்த அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் மானியத்தோட லோன் தராங்க. அப்போ அது மாதிரி விஷயங்களை செஞ்சால் இளைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மண்பானை புதிய இதை வந்து உருவாக்கலாம், மிஷினரி வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் அரசாங்க திட்டத்தில் இருக்குது. அதுக்கு மக்கள் ஒத்துழைச்சா மட்டுமே அதை செய்ய முடியும். மக்கள் எல்லாத்துலேயும் வந்து மக்கள் நம்மளுடைய மக்கள் வந்து ஒன்று இணைஞ்சி ஒரே கூட ஒரு குடைங்களை வந்தால் மட்டுமே எல்லாமே செய்யும் நம்ம தேவையான உதவிகளை வந்து செய்ய முடியும். தமிழ்நாட்டில் மாமன்னர் சாலிவானுக்கு சிலை எப்போது அமைக்கப்படும்? வந்து நாங்கள் வந்து இப்போ மன்னருக்கு சாலிவான சிலை அமைக்கிறதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கோம். திருநீலகண்டர் 63 ஆண்டுகளில் நம்ம திருநீலகண்டருக்கும் சாலிவானுக்கு வந்து அரசு விழாவாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ இந்த மாநாடு மூலியமாகவும் அந்த கோரிக்கை வைக்க போகிறோம். வைக்கிற வந்து நம்ம வந்து அனைவரும் வந்து நாங்கள் சாலிவான சிலைக்கு வந்து நாங்கள் தனிப்பட்ட அந்த சமுதாய சார்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இட வசதி ஏற்பாடு பண்ணும்போது இந்த கொரோனா வந்துருச்சு. அதனால் அடுத்த ஆண்டு இந்த சித்திரை இந்த வருஷத்து இந்த ஆண்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து அடுத்து வந்து எலெக்ஷன் டைம் ஆயிடுது. அடுத்த 2022 வந்து கண்டிப்பாக கூட சாலிவான சிலையும் திருநெல்வேலி சிலையும் ஒரே இடத்துல வச்சு ஒரு மணிமண்டபம் கட்டி அது வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறுநீர் குரு பூஜையும் சாலிவான குரு பூஜையும் அரசு விழாவாக நடத்துவதற்கு நாங்கள் வந்து நம்ம சமுதாயம் நம்ம இந்த சாலிவான மக்களுக்கு முயற்சி எடுப்போம். அதுக்கு மக்கள் உறுதுணையாக நம்ம சமுதாய மக்கள் உறுதுணையாக இருக்கணும் அதுன்னு கேட்டுக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சாலிவான மக்கள் இயக்கத்தின் கருத்து என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து கருத்துனா நம்முடைய சமுதாய மக்கள் வந்து வேளார் செட்டியார் உடையார் அதில் கொங்கு குலாளர் கொங்கு இருக்குது, பிறகு கொங்குலே செட்டியார் இருக்குது, பிறகு சேர்வ குலாளர் பாண்டிய குலாளர் ஜோலிய குலாளர் இந்த மாதிரி பல விதமாக குலாளர் பிரிஞ்சிருப்போம். அதில் வந்து யாருக்குமே வந்து அது அந்த வேளார் செட்டியார் இருக்கிற அவங்க வந்து வேளார் செட்டியார் உடையார் பிரிவு வந்து அவங்கவுங்க அப்படி காலிச்சு அதில் கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம எல்லாம் மக்களுக்கு நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்னா மக்களுக்கு நம்ம வேளாண் செட்டியார் கூட ஒன்று வந்து குலாளர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதி சார்ந்த கணக்கெடுப்பில் வந்து அரசு பதிவிடணும் நம்ம சொல்லணும். அரசு அதிகாரத்தை பதிவிடணும். அதுக்கு நம்ம முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். அரசு ஆவணத்திலே வந்து நம்ம வந்து செட்டியார் உடையார் வேளாண் கொடுக்காம குலாளர் இந்து குலாளர்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களையும் வலியுறுத்துவோம். மக்கள் அரசு அதிகாரி கணக்கெடுப்பு வந்து அரசுக்கும் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களுடைய மக்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க இவங்கெல்லாம் அப்படி பதியாமல் நீங்கள் குலாளரும் பதியணும் அப்படின்னு அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்குன்னு சின்ன சின்ன சங்கங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி உள்ள சின்ன சின்ன சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு சாலிவாகன மக்கள் இயக்கத்தின் கீழ் கொண்டு வரதுக்கு சாலிவாகன மக்கள் இயக்கம் நடவடிக்கை எடுக்குமா? நாங்கள் வந்து சாலிவாகன மக்களுக்கு கீழே ஒரு மட்டும் வராட்டாலும் நம்ம சமுதாய மக்களுக்கு அவங்க சேவை செஞ்சாலும் சந்தோஷம். இப்போ ஏன்னா நாங்கள் வந்து நம்ம இளைஞர்கள் இது பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ அவங்கவுங்க சங்கம் நடத்தியிருக்காங்க அவங்கவுங்க நான் தான் தலைமை அவங்க சொல்லி பேசிட்டாங்க அவங்க தலைவராக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவங்கவுங்க அந்த சங்கம் இறைஞ்சாலும்
நம்ம சமுதாயத்துக்கு இது ஒரு பிரச்சனை வரும்போது அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைக்கணும். அதாவது அனைத்து சங்கம் சாதிவான மக்களுக்கு கீழே உள்ளடக்கி வரணும்னு நம்ம விரும்பலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க தலைமையாக நாங்கள் நாங்கள் தலைமையாக செயல்படணும்னு நினைக்காங்க. அந்த விருப்பத்தை நம்ம தரப்பட நம்ம வந்து சொன்னது அவங்களுடைய அது வந்து அவங்களுடைய விருப்பங்கள். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு அந்த இது இல்லை. ஆனால் நம்ம சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைச்சு போராடணும். போராடினா மட்டுமே நம்ம சமுதாய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அப்போ தான் அந்த சங்கம் செயல்படுத்து இந்த சங்கத்துக்கு பின்னாடி வரமாட்டேன் அந்த சங்கத்துக்கு பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடாது. அனைத்து சங்க தலைவர்களும் அந்த மாதிரி சொல்லாமல் எதுனால்தான் நம்ம சமுதாயத்துக்கு நன்மை நடக்கா, அப்போ நம்ம சமுதாயம் வந்து ஒருங்கிணைச்சு செய்தாங்களா, அப்போ நம்மளை கலந்துக்கணுமா அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை அந்த பங்குகள் அந்த ஒரு போராட்டங்களோ ஒரு மறியலோ ஏதாவது ஏற்படுத்தணும்னா அந்த விஷயங்கள் அந்த நிகழ்ச்சிகளை வந்து அவங்க அந்த சங்கங்களை சங்க தலைவர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்துக்கணும். அப்படா தான் நம்ம சமுதாய உரிமைகளை வந்து மீட்டெடுக்க முடியும். நம்ம சமுதாயத்துடைய இதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து காட்ட முடியும். அதனால் வந்து ஒரு உடையில் ஆனால் எல்லாருடைய மக்களுடைய இடங்க ஒரே அமைப்பாக வரணும்னு ஆசை தான். இருந்தாலும் அந்த மக்கள் அது அந்தந்த சங்கத்துடைய சங்க நடத்துறவங்க தான் முடிவு எடுக்கணும். ஒரு சமுதாய பாரணும் வரணும்னு சொல்லி அவங்க தான் பரிசீலனை பண்ணணும், அவங்க தான் முடிவு எடுக்கணும். அது வந்து நம்ம அவங்களுடைய எண்ணங்களை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம குலாலார மக்கள் வந்து எல்லாம் ஒரு தலைவர் ஒரு தலைமைக்கு செயல்படும் தான் வைக்கும். அதுக்காக வந்து நம்ம சரிவான மக்களுக்கு இயக்கம் இருந்ததுனால அதுக்கு நம்ம தான் தலைவராக தான் யார் வந்தால் தலைமையை நாங்கள் மக்களை வந்து சரியான முறை வழிநடத்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கறது நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் சாலைவனமாக நம்ம சமுதாய பணி செய்யறதுக்கு யார் முன் வந்தாலும் பொதுநலத்தோடு நம்ம சமுதாயத்துக்கு பொதுநலத்தோடு சேவை செய்ய வந்தாலும் நாங்கள் இந்த சாலைவான மக்களுக்கு அவங்களை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ வேளார் செட்டியார் உடையார் போன்ற பட்டத்தில் வந்து தமிழகம் முழுக்க நம்ம குலாலர் சமுதாய மக்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் குலாலர் என்ற ஒரு பேரில் அழைக்க கொண்டு வர்றதுக்கு சாத்தியம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து குலாலர் தான். இப்போ வந்து கெஜெட்டில் நம்ம வேளார் செட்டியார் உடையார் மூணுமே வந்து குலாலர் சொல்லி 93 கெஜெட்லேயே போட்டாங்க. இப்போ நம்ம எம்பிசியில் நம்ம எம்பிசி கோட்டாக வந்துட்டோம். இப்போ வேளார் கோட்டா பிசியாக வேணும், அவங்களே வந்து பிசியாக இருவான். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இல்லை அவங்களுக்கு வந்து எம்பிசி நம்முடைய குலாலரும் இந்து குலாலரும் கொடுத்தா மட்டுமே எம்பிசி கோட்டாக்கில் வருவோம். எம்பிசி குலாலர் கொடுத்தா தான் நம்முடைய ஜனத்தில் எவ்வளோ பேர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி படிப்பு காலேஜ் இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். அதாவது குலாலரும் கொடுத்தா மட்டுமே இதெல்லாம் நம்ம நம்மளுடைய அரசு சலுகையில் பெற முடியும். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு சாத்தியம் இருக்குது. அதுக்கு சாத்தியம் என்னென்னா மக்கள் தான் ஒன்றிணைக்கணும். மக்கள் தான் அதுக்கு துணையணைக்கணும். மக்கள் தான் அதை வந்து அந்த வேலையை செய்ய முடியும். நாங்கள் வந்து சொல்லத்தான் முடியும். நம்முடைய அமைப்பு கருத்துக்கள் சொல்ல முடியுமா தவிர அதை வந்து செய்கிறது வந்து கணக்கெடுத்து வரும்போது நம்ம மக்கள் தான் உணர்வோடு நம்ம குலாலரே நம்ம இந்து குலாலர்னு உணர்வோடு அவங்க கணக்கெடுப்பதை வந்து அவங்க உரிமையோடு கொடுக்கணும். கொடுத்தா மட்டுமே நம்ம வந்து இதெல்லாம் சாத்தியப்படும். சாலைவான மக்கள் இயக்கத்தின் வருங்கால வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன? நம்முடைய மக்களுக்கு சேவை செய்யறது நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுக்கவே நம்மளுடைய சாலைவான வளர்ச்சி அவ்வளோதான். அதாக நம்ம அப்படின்னா சொல்ல நம்ம சாலைவான குலாலர் சாலைவான மக்கள் இயக்கத்துலேருந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் நின்று அவங்க செஞ்சுட்டு நம்ம மக்கள் வளர்ச்சியாக இந்த சங்கமும் வளரும். அது மக்கள் வளர்ச்சிக்கு என்ன வழிமுறையோ அதுவே இந்த சாலைவான மக்களுக்கு செய்யும். மக்கள் வளர்ச்சி எங்கள் வளர்ச்சி. குலாலர் சமுதாய மக்களின் அரசியல் பங்களிப்பு மிக குறைவாக உள்ளது, இது குறித்து உங்கள் கருத்து? அதுதான் அந்த குலாலர் அரசியல் பங்களிப்பு கொடுக்கணும். நம்ம வந்து அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைச்சு ஒரே குறைவுகளை வந்தால் மட்டுமே இந்த ஜாதி கணக்கு இருக்காங்க, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கும், நம்முடைய மக்கள் இவ்வளவு பேர் இருக்கும், அப்படி வெளிப்படையாக கொண்டிருந்தால் மட்டுமே வெளியில் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய விஐபி இருக்காங்க, குலாலரும் ஜாதியை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. அவங்க ஏன் வைக்காத இந்த ஜாதியில பிறந்ததுக்கு தான் நம்ம பெருமைப்படணும். நம்மளா தமிழுக்குள்ளே மூத்த குடி நம்ம தமிழ் குலாலர் குடி தான். நம்ம சாமிக்கு உருவம் சாமியை படைச்ச உருவம் கொடுத்து உயிர் கொடுத்தவங்க நம்ம. அப்ப இந்த சமுதாயத்துல வந்துட்டு நம்ம பாதி பேர் நம்ம சமுதாய குலாலர் இல்லைன்னு குலாலர் சொல்லி சொல்ல வெக்கப்பட்டு இருக்காங்க. அதனாலே நம்ம சமுதாயம் வந்து அரசியல இருக்காங்க. ஆனா நம்ம குலாலர் சொல்லாம வேற வேற இதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க குலாலர் சொல்லி வந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர போது நம்ம அரசியல் பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். ஒற்றுமையா குலாலர் எல்லாருமே ஒரு முறைகள் வந்தா மட்டுமே அரசியல் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் நம்ம ஒரு பங்களிப்பு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அரசு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். தமிழக அரசியலில் அண்ணன் அமல்ராஜ் குலாலர் அவர்களை எதிர்பார்க்கலாமா?
அரசுக்குரிய நம்ம நம்ம மக்களுடையது தான். சமுதாய பணி மட்டுமே எந்த அரசியலுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம அரசியல் இது கிடையாது. எந்த நம்ம சமுதாய எந்த பக்கம் நம்ம சமுதாயத்துக்கு எது நன்மையோ அது அந்த வழியில் நம்ம சரிவான மக்களுக்கும் பயனுக்கும் நான் அமல்ராஜ் நானும் பயனிப்பேன். நம்ம சமுதாயத்துக்கு யார் நன்மை செய்தாங்களோ அவங்க பின்னாடி நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். அதுக்காக வந்து எந்த தனிப்பட்ட அரசியலை சார்ந்தது கிடையாது. இது வந்து சமுதாய அமைப்பு தான், அரசியல் அங்கீகாரம் பெறணும் நோக்கமாக தவிர நம்ம சமுதாயத்து மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு செயல்படுமா தவிர நாங்கள் அந்த அரசியலில் போய் நாங்கள் பங்கெடுத்துக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களும் இல்லை. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசி பேசி அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். என் நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அது செய்ய என்ன யார் செய்கிறாங்களோ அவங்க பின்னாடி நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம். உங்கள் பின்னால் அணிவகுக்கும் ஆயிரக்கணக்கான நமது சமுதாய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நம்ம என்ன சொல்லணும்னா வந்து நம்ம சமுதாயம் உணர்வோடு எல்லாரும் வெளியில் வரணும். ரெண்டாவது வந்து படிப்பு கல் படிக்கிற வந்து எல்லாருமே நம்ம படிக்கிறோம். ரெண்டாவது அரசு வேலை வாய்ப்பில் போகணும். ரெண்டாவது தொழில் பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல முறையில் வரணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம சமுதாயம் வந்து நல்ல ஒரு பேருள்ள சமுதாயம், பொருளாதாரனால ஒரு எல்லாரும் மதிக்க தெரிஞ்ச சமுதாயம். ஆனால் இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போயிடாமல் நம்முடைய ஒரு அரசு வேலை வாய்ப்பு அரசு வேலைக்கு வாய்ப்பு போகணும். நம்ம வீட்டில் தாய் தப்பு பார்த்துக்கணும். அப்போ வந்து தொழில் பார்க்கணும், பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்த்தா மட்டுமே நம்மளுடைய சமுதாயம் வளரும். அதாவது நம்ம பிஸ்னஸ் பார்க்கும்போது நம்ம சமுதாய நாலு பேருக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்யணும். முடியாத பட்சங்கள் அவங்க உதவி செஞ்சால் நம்ம சமுதாயம் வளரும். நம்ம சமுதாயம் வச்சு அவங்க அவங்களும் வளருவாங்க. அதுதான் இளைஞருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது வந்து உங்கள் தனிப்பட்ட கேள்வி, விருப்பம் இருந்தால் பதில் கூறலாம். உலகா சமுதாய மக்களுக்காக 24 மணி நேரம் உழைத்து வரும் உங்களுக்கு எப்போது திருமணம்? வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு திருமணம் பண்ணிக்கல முடிய திருமணம் பண்ணிக்கலன்னா ஒரு முடிவு தான். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க உழைச்சா மட்டுமே வந்து முன்னிறுத்தி உழைச்சா மட்டுமே எதையாவது முன்னிறுத்த முடியும். அப்புறம் வந்து திருமணம் பண்ணியாச்சுன்னா அதை செய்ய முடியாத ஒரு கருத்தில் வந்து நாங்கள் அப்படி இருக்கேன். அவர் திருமணம் பண்ணால் இந்த சமுதாய பணிகள் வந்து முழு நேரம் நம்ம வேலையை செய்ய முடியாது. ஏன்னா பல பிரச்சனை வரணும். குடும்ப சூழ்நிலைகள் வந்து நம்ம எல்லாரையும் பார்க்க ஒரு எல்லா பிரச்சனையும் பார்க்கோம். அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஒரு ஏரியா ஒரு பிரச்சனை நிர்வாகிகள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை இருக்காது. ஆனால் நம்ம போய் நிற்கணும்னு நினைப்பேன். நான் வந்து நம்ம சமுதாய மக்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனைனாலும் நிர்வாகிகள் வராட்டாலும் நம்ம போய் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனை தீர்க்கணும், நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்யணும்னு நினைக்கிறவன். அந்த ஒரு கருத்தில் வந்து நம்ம இதில் திருமணம் பண்ணோம்னா அதெல்லாம் செய்ய முடியுமான்னு சாத்தியம் இல்லை. சாத்தியம் செய்ய முடியாத ஒரு சாத்தியத்தில் சரி திருமணம் பண்ணிக்கிற வேண்டாம் இப்படி இருக்கும் நம்ம சமுதாய மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்கேன். உங்கள் குடும்பம் பற்றி பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும். உங்கள் தாய் தந்தையை பற்றி ஒரு சில கருத்து. எங்களுடைய தாய் தரப்பினார் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து ஆரம்பத்திலே ஒரு பொது உடைமை கட்சியில் உள்ளவங்க. எங்கள் தாய் தரப்பினார் எங்கள் குடும்பம் சரி, எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் தாத்தாவும் சரி, எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஒரு பொது உடைமை கட்சியில் உள்ளவங்க. இடர்பாடு ஒரு பொதுநல கட்சியோடு இருக்கிறவங்க. அந்த கட்சியுடைய ஒரு ஈர்ப்பு தான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு விரும்பம் வந்துச்சு. ஏன்னா பொது உடைமையோடு இருக்கிற கட்சியில் நாங்கள் இருந்தோம். அதனால் அதனால்தான் நம்ம எங்களுக்கும் அந்த சமுதாய உணர்வு கூட செய்யணும். அதனால்தான் எங்கள் வீட்லேயும் சரி தாய் எங்கள் தாய்ப்பா வந்து நம்மளை வந்து சரி அப்போது எங்கள் அப்பாவுக்கும் புதுநலமாக தான் இருப்பாங்க. புதுநலமாக நம்ம எங்கள் ஊர் மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையில் எங்களையும் வந்து சின்ன 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 வேலைக்கு இப்போ போக விட்டாங்க. இப்போ கடைசி முழுநேரமாக வந்து நம்ம சமுதாயத்துக்கு இறங்கிட்டோம். இந்த மாதிரி சமுதாயம் முழுநேரமாக விட்டு எங்கள் வீட்டிலே சுரந்தாச்சு வீட்டில் தாய் தாப்பு ஒர்க் தான் பண்ணிட்டாங்க. தாய் தாப்பு வந்து கூலி வரலாம் பார்க்காங்க. ரொம்ப நம்ம பெரிய வசதி வாய்ப்புலாம் கிடையாது. எங்கள் அப்பாவும் வந்து முள் வெளி வெட்ட தான் போகிறாங்க. எங்கள் அம்மா விவசாயம் நமக்கா எங்கள் சொந்தங்கள்லாம் இருக்குது நிலத்தில் விவசாயம் பார்ப்பாங்க. திறகு வீட்டில் இருப்பாங்க. என்ன அக்கா கஞ்சி அவங்களும் அவங்க எல்லாரும் சிறிய சிறிய சின்ன ஒரு ஒரு மயிலாடு ஒரு ஏழை குடும்பம் தான். நம்ம ஏழை ஏழைப்பட்ட குடும்பம் தான். இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு இதை வேலை செய்யணுமே. நம்மளுடைய உழைப்பு உழைப்பு மட்டுமே நம்ம உழைச்சி தான் நம்ம மக்களை வந்து முன்னிறுத்தி செய்யணும். நம்ம தான் வந்து அலைஞ்சி அதை பறந்தாலும் அதனால் பணம் காசு செலவு பண்ணுற இதில் நம்ம கிடையாது. இருந்தாலும் நம்ம போய் பேசி அதை வந்து அந்த நம்ம அரசியல் சொன்னோம்னா ஒரு புது உடைமை கட்சியோட இருக்கலாம். அதை வச்சு தான் முதல்ல வந்து நம்ம போய் எல்லாத்துக்கும் பேசுகிறோம். நம்ம சமுதாயத்துக்காக அந்த அரசியலை பின்பலமாக வச்சுக்கிட்டு நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் நம்ம ஒரு பொறுப்பில் இருந்தேன், ஒரு புது உடைமை கட்சியில் பொறுப்பில் இருக்கும்போது அந்த கட்சியுடைய பலத்தை வச்சு தான் நம்ம போய் முதல்ல போய் நம்ம சமுதாய மக்களை சந்திச்சு ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டுருவோம். இப்போ நம்மளாக இன்றைக்கு நம்மளாக சரி பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அதனால் வந்து அந்த குடும்பமுடைய சமுதாயம் தான். குலாலர் டிவி பற்றி உங்கள் பார்வை வந்து குலாலர் டிவி வந்து இப்போ எல்லாரும் எல்லாத்துலையும் கேட்க நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்கிற டிவியாக செயல்பட்டுருக்கு.
அவர் வந்து குலாலா டிவிக்கு வந்து இங்கே பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து இதனால தான் இன்றைக்கி வந்து பல பேருக்கு நம்மளுடைய மக்களை பற்றி குலாலரை பற்றி இந்த குலாலரை நம்ம இவ்வளோ பேரும் அங்கெங்கே நடக்கும் இந்த பிரச்சனை இந்த ஃபங்க்ஷன் நடக்கு இந்த மாதிரி நடக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க நம்ம குலாலா டிவி. இந்த குலாலா டிவினால நம்ம சமுதாயம் பாதி பேர் வந்து ஒரு முன்னணி வந்துகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லையும் இந்த டிவி மூலியமாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு டிவி இருக்குது பெண்கள்லாம் இருக்குது அப்படிங்கும் போது இந்த டிவியினால தான் வந்து பல பேர் இப்போ முழுங்கணிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால் குலாலா டிவிக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. உங்களுக்கு மக்கள் பணி தொடர்ந்து செய்ய ஆண்டவன் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இந்த மக்கள் அந்த டிவியை வந்து தெரியப்படுத்துங்க.